أشرق البدر علينا فاختفت من كل بدور مثل حسنك ما رأينا. அன்பு நிறைந்த முகநூல் சொந்தங்களே, உலகையெல்லாம் பெரும் மரண பயத்திலே நடத்தி கொண்டிருக்கிற கொரோனா வைரஸ் ஒரு மனிதனிடமிருந்து இன்னொரு மனிதனுக்கு எப்படி பரவும், கொரோனா வைரஸின் மூலமாக தாக்கப்பட்ட நபர்கள் யார், அவர் நம்மோடு இருக்கிறாரா, நம்முடன் பழகி கொண்டிருக்கிறாரா என்ற பயத்தினால் பக்கத்தில் போய் முசாபா கொடுக்கறதுக்கே நாம் எல்லாம் என்ன செய்கிறோம், ரொம்ப யோசிக்கிறோம். ஏனென்றால் அந்த அளவிற்கு அதனுடைய வீரியத்தை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்கு பரவியதோ அந்த சைனாவை தாண்டி இன்றைக்கு இத்தாலியில், இத்தாலியை தாண்டி அமெரிக்காவிலே 1.5 லட்சத்திற்கு மேற்பட்ட நபர்கள் அதன் மூலமாக பாதிக்கப்பட்டு பல்லாயிரக்கணக்கானவர்கள் இறந்து போகிற அந்த நிகழ்வுகள் நமக்கு இப்படி ஒரு பயத்தை ஏற்படுத்துவது நியாயம்தான். இந்த நேரத்திலே எல்லா சுகாதார அமைப்புகளும் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா, நீங்கள் சுத்தமாக இருங்கள், தூய்மையை கடைபிடிங்கள் என்பது தான். நீங்கள் சுத்தமாக இருந்துக்கங்க, நீங்கள் சுத்தமாக இருந்தால், தூய்மையாக இருந்தால் உங்களிடத்தில் அந்த வைரஸ் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது, உங்களுக்கு பக்கமே அதை என்ன செய்யாது, வராது என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள், அறிவுறுத்தி கொண்டிருக்கிறார். சுத்தத்தை பற்றி இன்றைக்கு அதிகமாக பேசப்படுகிறது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பாகவே இஸ்லாம் சுத்தத்தை பற்றி தெளிவாக சொன்னது. எந்த அளவுக்கு சொல்லிச்சு தெரியுமா, அத்தஹூரு நிஸ்ஃபுல் ஈமான் பெருமான சல்லல்லாஹு சொன்னாங்க. தூய்மை என்பது, சுத்தமாக இருப்பது என்பது ஈமானிலே சரிபாது என்று சொன்னார்கள். அப்போ எந்த அளவுக்கு தூய்மைக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறது. எனவே தான் இஸ்லாமிய மார்க்கத்திலே 3 விதமான சுத்தங்கள் அவசியம் தேவை. 1, இடம் சுத்தம். அடுத்ததாக உடல் சுத்தம். அடுத்ததாக உடை சுத்தம். இந்த 3 சுத்தங்கள் இல்லாமல் நாம் தொழுதால் நம் தொழுகை கூட, இபாதத்துகள் கூட அல்லாவிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது என்பதை பெருமானார் பல்வேறு ஹதீதுகளின் மூலமாக தெளிவுபடுத்தியிருப்பார். இப்போ இன்றைக்கி சுத்தத்தை பற்றி இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, இஸ்லாமியர்கள் பாரம்பரியமாக சுத்தத்தை பேணக்கூடியவர்கள், சுத்தத்திலேயே இருக்கக்கூடியவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நிறைய சஹாபாக்கள் இது சம்பந்தமான பல்வேறு விதமான கேள்விகளை கேட்டிருக்கிறார்கள். தூய்மை பற்றி பெருமானாரும் நிறைய பேசியிருக்கிறாங்க. ஒரு மனிதர் 5 நேரம் தன்னுடைய வீட்டுக்கு முன்னால் ஓடக்கூடிய ஒரு ஆற்றிலே குளித்தால் அவருடைய உடலிலே அழுக்கு தங்குமா என்று பெருமானார் சஹாபாக்கிட்ட கேட்டாங்க. ரசூலுல்லாவே சஹாபாக்கள் சொன்னாங்க, நாயகமே அது எப்படி, ஒரு நாளைக்கு 1 தடவை குளித்தாலே அழுக்கு இருக்காது, 5 நேரம் குளித்தா எப்படி அழுக்கு இருக்கும், அவர் உடலிலே அழுக்கு இருக்காது, தூய்மையாக இருப்பார் என்று சொன்ன பொழுது சல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அதுபோலத்தான் ஒரு மனிதர் 5 நேரம் தொழுகைக்காக ஒரு ஒலு செய்தால் அவர் உடல் மட்டுமல்ல அவர் செய்த பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொன்னார்கள். இஸ்லாமியர்கள் 1400 ஆண்டுகளாக தொழுகைகளை நிறைவேற்றுகிற பொழுது ஒரு நாளைக்கு 5 விடுத்தும் அவர்கள் தூய்மையாகத்தான் இருப்பார்கள். உடல் சுத்தத்தை பேணக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள். உடை சுத்தத்தை எடுத்துக்கொண்டால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அது சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறார்கள். இருப்பிடம் சுத்தத்தை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸில் சொல்லுவாங்க, லா ததுஹுலுல் மலாயிகா, பரக்கத்தான ரஹமத்தான மலக்குமார்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைய மாட்டாங்க. லா ததுஹுலுல் பைத்தன் மலாயிக்கா, லா ததுஹுலுல் மலாயிக்கத்து பைத்தன், ஒரு வீட்டுக்குள்ளே மலக்குமார்கள் நுழைய மாட்டாங்க. எந்த வீடு தெரியுமா, எந்த வீட்டிலே உருவப்படங்கள் இருக்கிறதோ அந்த வீட்டிலே ரஹமத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். வலா கல்புன், எந்த வீட்டிலே நாய்கள் இருக்கிறதோ அந்த வீட்டுக்குள்ளே ரஹமத்துடைய மலக்குமார்கள் நுழைய மாட்டார்கள். வலா ஜுனுபுன், எந்த இல்லங்களில் தாம்பத்திய உறவுக்கு பின்னால், படுக்கைக்கு பின்னால் குளிப்பு கடமையான நபர் பரிசுத்தமாக இல்லாமல் இருக்கிறாரோ அவருடைய வீட்டில் நுழைய மாட்டேன்றாங்க. என்ன அர்த்தம்னா, குளிப்பு கடமையானவர் தாமதப்படுத்தாமல் உடனடியாக குளிப்பை நிறைவேற்ற வேண்டும், அவர் சுத்தத்தை பேண வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸின் மூலமாக சொல்லி காட்டுகிறார்கள். இன்றைக்கு உலகமெல்லாம் சுத்தம் சுத்தம் என்று பேசிக்கொண்டிருக்கிறது. எனவே இந்த நேரத்திலே இஸ்லாமியர்களுடைய பாரம்பரியமான இபாதத்துகள், அவர்கள் கடைபிடித்து வரக்கூடிய நல்ல பண்புகளை உலக சமூகத்திற்கு நாம் எடுத்து செல்ல வேண்டியது நம் கட்டாய கடமை. அல்லாஹு தாலா பரிசுத்த ஈமானோடு நாம் வாழ்ந்து பரிசுத்த ஈமானோடு இந்த உலகத்தை விட்டு மறைகிற பாக்கியத்தை அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் உலகத்தில் வாழ்கிற ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கும் நன்றிபுரிவானாக. நாம் மேற்கொண்டு வருகிற, கடைபிடித்து வருகிற இந்த தூய்மையின் மூலமாக அல்லாஹ் இந்த கொடூரமான கொரோனா வைரஸிலிருந்து ஒட்டுமொத்த உலக சமுதாயத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.